Hello viewers, welcome to Scipedia, first step to success. Subscribe our channel to support our videos. This video deals with Unit 3, Negotiation Strategies. Unit 3 la ungalku listening, speaking, reading, writing, 4 topics irukudu. Listening la ungalku kuduthirukradhu enna nu pathina interviews of specialists. And then speaking la ungalku kuduthirukra topic brainstorming and mind mapping. Reading la ungalku kuduthirukra topic again oru long passage or comprehensions irukum. Andha passage la irundhu neenga answers pananum. And writing ஏதாவது ஒரு ஜெனரல் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுடைய எஸ்ஸேஸ் அண்ட் பேராகிராஃப்ஸ் எழுதுற மாதிரி டாஸ்க் ஆன்சர்ஸ் இருக்கும். சோ இப்போ யூனிட் 3 உடைய ஃபர்ஸ்ட் லிசனிங் டாபிக்ல இருந்து நம்ம ஆன்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். லிசனிங் டாபிக்ல உங்களுக்கு எடுத்துனவே இன்டர்வியூனா என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்காங்க பேஜ் நம்பர் 62ல. இந்த வீடியோ லிங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் மெக்சிகன் கெமிஸ்ட் இவங்களுடைய இன்டர்வியூ. சோ இந்த இன்டர்வியூ தொடர்ந்து உங்களுக்கு டாஸ்க் 1 அண்ட் டாஸ்க் 2 கொடுத்திருக்காங்க. டாஸ்க் 1ல அந்த வீடியோவோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் டாஸ்க் 2லயும் இந்த வீடியோ எதை பத்தினது அப்படிங்கறதையும் அதனுடைய பேசேஜ டாஸ்க் 2க்கு அப்புறமா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இன் பேஜ் நம்பர் 63. சோ இந்த பேசேஜ் முடிஞ்சிட்ட பிறகு டாஸ்க் 3ல உங்களுக்கு ஒரு 6 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 64. இந்த 6 க்வெஸ்சன்ஸுமே மேல இருக்கிற அந்த பேசேஜ பேஸ் பண்ணி தான் எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் டாக்ட் அபவுட் இன் தி பிகினிங் ஆஃப் தி பேசேஜ். இதோட ஆன்சர் சர் ஜே சி போஸ். செகண்ட் க்வெஸ்சன், வேர் இஸ் போஸ் இன்ஸ்டிடியூட் லொகேட்டட். இவருடைய இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா லொகேட்டட் இன் கல்கட்டா. தேர்ட் க்வெஸ்சன், வாட் டிட் தே என்கவுண்டர் இன் போஸ் லேப். சோ போஸோட லேப்ல அவங்க என்ன பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்சன். இதோட ஆன்சர் த க்ரோத் ஆஃப் யுவர் பிளான்ட் பீயிங் ட்ரேஸ்ட் அவுட் ஆட்டோமேட்டிக்லி பை அ நீடில் ஆன் எ சீட் ஆஃப் ஸ்மோக்டு கிளாஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்சன், ஹவு டிட் த இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் த பீட்டிங் ஆஃப் பிளான்ட்ஸ் ஹார்ட். இந்த பேசேஜ் பாத்தீங்கன்னா ஒரு பிளான்டோட லைஃப் சைக்கிள் பத்தின ஒரு பேசேஜ். சோ இங்க அந்த க்வெஸ்சன் கூட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா The Bose cryptography uses a series of clockwork gears and a smoked glass plate to record the movement of the tip of the plant or its roots. Fifth question, how did the plant feed itself? இதோட answer, in the process it was exhaling minute quantities of oxygen. Sixth question, how is the growth of the plant recorded? Answer, dotted graph on a moving sheet of the smoked glass. Next, உங்களுக்கு இதோட ஸ்பீக்கிங் டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பீக்கிங்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெயின்ஸ்டார்மிங் மெத்தட். நார்மலா பிரெயின்ஸ்டார்மிங் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து மைண்ட் மேப்பிங் மெத்தட சொல்லி இருக்கிறாங்க. மைண்ட் மேப்பிங் மெத்தட்னா என்ன அண்ட் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க எப்படி நம்ம மைண்ட் மேப்பிங் மெத்தட் ரெடி பண்ணணும். தென் இந்த மைண்ட் மேப்பிங்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு டாஸ்க் நம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது இன் பேஜ் நம்பர் 68. இதுல ஃபுட் அடல்ட்ரேஷன் இத பத்தின ஒரு மைண்ட் மேப் கேட்டிருக்காங்க. சோ இங்க இருக்கிற இந்த மைண்ட் மேப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுட் அன்ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும் போது எந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கறதுக்கான ஒரு மைண்ட் மேப்பை நீங்க ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் ரிச் டயட். சோ நார்மலா நம்மளுடைய ஃபுட்ல புரோட்டீன் அதிகமா இருக்கிற ஃபுட்ஸ் பத்தின ஒரு மைண்ட் மேப் ரெடி பண்ணலாம். சோ இங்க உங்களுக்கு பிக்சராகவே ஒரு மைண்ட் மேப் கொடுத்துருக்கோம். சோ நீங்களும் பிக்சர் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்ல. ஜஸ்ட் புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து ஒரு மைண்ட் மேப்பா நீங்க ரெடி பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். நார்மலா ஹியூமன் வெல்ஃபேர் பேஸ்டு மைக்ரோப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் மைக்ரோப்ஸ் இருக்கு, சேவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். சோ ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற வேஸ்டேஜஸ் அது எப்படி வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கறதுக்கான மைண்ட் மேப் தான். சோ நீங்க தனித்தனியா போடணும் அப்படிங்கறதுனாலும் யூஸ் பண்ணலாம். சோ நார்மலா இங்க பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், சோ அதுல இருந்து வர்ற சோர்ஸ் என்ன அப்படிங்கறதுக்காகவும் ஹியூமன் வெல்ஃபேர்ல இருக்கிற மைக்ரோப்ஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் இங்க உங்களுக்கு பிக்சரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரீடிங் டாபிக்
ரீடிங் டாபிக் பேஜ் நம்பர் 74ல ஸ்டார்ட் ஆகுது. பேசேஜ் 1 கொடுத்திருக்காங்க, த பேசிக் மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ். டாஸ்க் நம்பர் 1, பேஜ் நம்பர் 75. இந்த பேசேஜ்க்கு அப்புறமா உங்களுக்கு 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் இன் யுவர் ஓன் வேர்ட். சோ மேல இருக்கிற பேசேஜ டீடைலா ரீட் பண்ணிட்டு கீழே இருக்கிற இந்த 5 க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்? சோ இங்க இந்த பேசேஜ் பாத்தீங்கன்னா, ஒரு பிளான்டோட பேசிக் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பத்தி தான் கேட்டுக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் பாத்தீங்கன்னா, த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் விச் ஆர் ரெக்வயர்ட் இன் ரிலேட்டிவ்லி லார்ஜர் அமௌண்ட் அண்ட் த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் விச் ஆர் சம்டைம்ஸ் required in only trace amount. Second question, what is the source of macro and micronutrients? Both macro and micronutrients can be directly obtained from food sources. Third question, list the macronutrients and the micronutrients. So passage la ve ungalku kuduthirukranga, last passage la macronutrients and the micronutrients odia பேசிக் எலமெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. சோ இங்கேயும் அந்த எலமெண்ட்ஸோட லிஸ்ட் தான் உங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்? சோ நார்மலாவே மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது லார்ஜ் குவான்டிட்டி, அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே லெஸ் வெயிட்டட் அண்ட் லெஸ் குவான்டிட்டி. ஃபிஃப்த் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனுமரேட் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் தி மைக்ரோ நியூட்ரியன்ட் நிக்கல் டெஃபிசியன்சி இன் எ பிளான்ட். ஒரு செடியில நிக்கல் டெஃபிசியன்சி, நிக்கல் குறைபாடு இருந்துச்சுன்னா அதனுடைய காரணங்கள் என்னவா இருக்கும், அதனுடைய ரிஃப்ளெக்ட், அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். இஃப் த மைக்ரோ நியூட்ரியன்ட் நிக்கல் டெஃபிசியன்சி இன் எ பிளான்ட், த சிம்டம்ஸ் இன்க்ளூட் ரெடக்ஷன் இன் லீஃப் சைஸ், கப்பிங் ஆஃப் தி லீஃப் அண்ட் ரெடியூஸ்டு வெஜிடேட்டிவ் க்ரோத். வென் க்ரோத் வித்தவுட் நிக்கல், பிளான்ட்ஸ் ஃபெயில் டு ப்ரொடியூஸ் யூரேஸ் இன் சஃபிசியன்ட் குவான்டிட்டி and can suffer effects of accumulating toxic quantities of urea in the cells. Next, Roman letter 2. Find the one word substitute in the passage for the following. So, இங்க உங்களுக்கு ரெண்டு sentence கொடுத்திருக்கிறாங்க. இந்த sentence உடைய single word என்ன அப்படிங்கறது எழுதணும். இந்த task page number 76ல இருக்குது. First one, a substance that provides nourishment essential for the maintenance of life and for growth. இதோட answer nutrients. Second one, a solid naturally occurring inorganic substance. இதோட answer minerals. Third Roman, inferential understanding. So இங்க உங்களுக்கு filling the blanks கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு sentence-மே மேல இருக்க passage ல இருந்து தான் நம்ம answer எழுத போறோம். First one, macro and micronutrients are the minerals required for the plant nutrition. Second one, plants require less of micronutrients than macronutrients. Fourth Roman, say whether the following statements are correct. So, இங்க கொடுத்திருக்கிற மூணு சென்டென்ஸ்க்குமே மேல பேசேஜ்ல இருக்கு, அதை செக் பண்ணிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மேக்ரோ அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ஸ் ஆர் குரூப்டு ஆன் தி பேசிஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஆஃப் தேர் நீட் ஃபார் த ஹெல்தி பிளான்ட். ஸோ இதோட ஆன்சர் ட்ரூ. செகண்ட், சிலிகான் இஸ் அ மைக்ரோநியூட்ரியன்ட் found in a large concentration in plant bodies. Answer true. Third one, cobalt is an essential macronutrient. Either answer false, because cobalt is a essential micronutrient. Next, task 1 முடிஞ்சிட்ட பிறகு task 2 கொடுத்திருக்கிறாங்க. இதுல ஒரு tree diagram வரைய சொல்லி இருக்கிறாங்க, based on the above passage. So மேல இருக்கிற passage நம்ம ரெஃபர் பண்ணி தான் இங்க அந்த ட்ரீ டயக்ராம் கொடுக்க போறோம். இந்த டாஸ்க் பேஜ் நம்ம 76ல இருக்குது. சோ நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பத்தி பார்த்தோம். சோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த எலிமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த டயக்ராம நீங்க வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பேசேஜ் 2, ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேசேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த பேசேஜ் கண்டினியூவா உங்களுக்கு டாஸ்க் ஆன்சர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. டாஸ்க் நம்பர் 1, ரீட் த பேசேஜ் அகைன் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் தட் ஃபாலோ. சோ மேல இருக்கிற பேசேஜ்ல இருந்து தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இஃப் ஃபேஷன் க்ளோஸ்லி இன்டர்லிங்க்டு வித் த ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்டு. சோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா எஸ், பிகாஸ் இட் வாஸ் இன்டர்லிங்க்டு வித் த ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்டு. செகண்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் எம்பிராய்டரி?
எம்ப்ராய்டரினா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் நார்மலாக நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். எம்ப்ராய்டரி இஸ் த கிராஃப்ட் ஆஃப் டெக்கரேட்டிங் ஃபேப்ரிக் ஆர் அதர் மெட்டீரியல்ஸ் யூசிங் எ நீடில் டு அப்ளை த்ரெட் ஆர் யான். தேர்ட் க்வெஸ்டின், இன்ஃபர் வாட் இஸ் ஸ்டைல். ஸோ ஸ்டைல்னா என்ன? ஃபேஷன் பிகம் எ ஸ்டிக்மா டு ஷோகேஸ் எ பர்சனல் ஸ்டைல். ஃபோர்த் க்வெஸ்டின், இன்ஃபர் வாட் இஸ் ஃபேஷன். ஃபேஷன்னா என்ன? ஃபேஷன் இஸ் defined as a prevailing style of dress or behavior at any given time. So, ஒரு particular time-ல யூஸ் பண்ற ஸ்டைல் ஆர் ட்ரெஸ் அதுதான் ஃபேஷன் அப்படின்னு சொல்றாங்க. Fifth question, why were fashion dresses most welcomed by the masses? On a large scale, fashion is important because it represents our history and helps to tell the story of the world. Clothes begin as a necessity, but they gain their power yearly and when certain groups wore specific styles, making them popular. Next, sixth question. Initially, common people only wore plain clothes often. How did you find it in 20th century? நார்மலா 20th செஞ்சுரிக்கு முன்னாடி ஃபேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ் உடைய இதெல்லாம் எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இருந்தது. இந்த பேசேஜை ரீட் பண்ணாவே நம்மளுக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். Before 20th century, the fashion trends are really expensive. So, the common people only wore the plain clothes. What would be the reason that 20th century became the abode of fashion styling by every country? The introduction of synthetic fiber, the availability of cheaper and much practical clothes are the main reasons for this change. Eighth question, when did the industrial revolution take place? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் பிரிட்டன் த டுக் பிளேஸ் ஃப்ரம் 1760 டு 1840. ஹவு டிட் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஹெல்ப் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி? த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஹெல்ப் த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் டு ஃப்ளோரிஸ் பை பிரிங்கிங் மிஷின்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் டெய்லரிங். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழிற்புரட்சி வந்துட்ட பிறகு நிறைய மெக்கானிக்கல் மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ப்ரொடக்ஷனும் அதிகமாச்சு, நிறைய சீப்பான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. வாட் இஸ் த வேர்ட் மெக்கானைஸ்டு ரெஃபர்ஸ் டு? மெக்கானைஸ்டு ரெஃபர்ஸ் டு தி ஆபரேஷன் பை ஆர் எக்யூப்டு வித் மிஷின்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் டாபிக் ஸ்டார்ட் ஆயிருது. இங்க ரைட்டிங் டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஏ ரைட்டிங் என்ன, எஸ்ஏ ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பேசேஜ் 1 பேஜ் நம்பர் 80 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, எஸ்ஏ ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இந்த பேசேஜ்ல உங்களுக்கு வாட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். இந்த பேசேஜ் முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் பேஜ் நம்பர் 83, ரைட் அண்ட் ஆட்டோபயோகிராபிக்கல் எஸ்ஏ அண்ட் ஐ ஆம் எ பட்டர்ஃபிளை. ஸோ ஒரு பட்டர்ஃபிளை அதனுடைய ஆட்டோபயோகிராபிக்கல் எஸ்ஏ எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பேராகிராஃப நம்ம எழுதணும். ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரைட் அண்ட் ஆட்டோபயோகிராபிக்கல் எஸ்ஏ ஆன் ஐ ஆம் எ லைன். ஸோ ஒரு லைன் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்ற மாதிரியான ஒரு எஸ்ஏ. ஸோ இதுல செகண்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் ஹவு ஓசன் பொல்யூஷன் ஹார்ம்ஸ் மெரைன் கிரியேச்சர்ஸ். ஸோ கடல்ல ஏற்படுற மாசுனால கடல்வாழ் உயிரினங்கள் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கறதுக்கான ஒரு எஸ்ஏ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 83 உங்களுக்கு பேசேஜ் 2, ஹெல்தி டயட். டயட் பத்தின ஒரு லாங் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த லாங் பேசேஜ்க்கு அப்புறமா உங்களுக்கு ரெண்டு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த மெயின் ஐடியாஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் த பேசேஜ் ஆன் ஹெல்தி டயட். ஒரு ஹெல்தி டயட்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசேஜை எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்க காமனான ஒரு ஹெல்தி டயட் பத்தின பேசேஜ் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ நார்மலா ஹெல்தி டயட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா நியூட்ரிஷனுமே பேலன்ஸ்டா சாப்பிடுறது, பேலன்ஸ்டா எடுத்துக்கிறது தான் ஹெல்தி டயட். ஸோ நார்மலா என்னென்ன நியூட்ரிஷியன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபேட், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ். ஸோ இது எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். இந்த பேலன்ஸா நம்ம கன்சியூம் பண்ணாலே ஹெல்தி டயட் அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இங்க இருக்கிற பேசேஜை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாஸ்க் 2, பேஜ் நம்பர் 86 இருக்குது.
டாஸ்க் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் கொலோகேஷனல் அண்ட் இடியோமெட்டிக் யூஸ் ஆஃப் வெகாபுலரி. ஸோ இங்க உங்களுக்கு ஒரு 10 வெகாபுலரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெகாபுலரிஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ட்ஸ். நார்மலா கொலோகேஷன் அப்படின்னா என்ன? கொலோகேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டூ வேர்ட்ஸ் கம்பைன் பண்ணி யூஸ் பண்றது. இட் மே ஆல்சோ பி கால்ட் அஸ் ஃப்ரேசஸ். நார்மலா ரெண்டு வேர்ட்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம யூஸ் பண்றதுதான் கொலோகேஷனல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கொலோகேஷனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்குது. என்ன மாதிரியான கொலோகேஷனல் வேர்ட்ஸ் நம்மளுடைய இங்கிலீஷ்ல யூஸ் பண்றோம்? அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் இருக்கிற மாதிரியான வேர்ட்ஸ், தென் நவுன் பிளஸ் நவுன், ரெண்டு நவுனை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ற வேர்ட்ஸ், தென் வெர்ப் பிளஸ் நவுன், வெர்ப் அண்ட் நவுன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ற ஃப்ரேஸ் வேர்ட்ஸ், தென் அட்வெர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ற வேர்ட்ஸ், வெர்ப் அண்ட் ப்ரிபோசிஷன் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ற ஃப்ரேசல் வேர்ட்ஸ், verb and adverb combine பண்ணி யூஸ் பண்ற collocational words. So இது மாதிரி நிறைய words நம்மளுடைய day to day lifeல யூஸ் பண்றோம். So இதோட unit 3 ஓட task answer முடிஞ்சது. நிறைய பேர் இன்னும் subscribe பண்ணாம தான் இருக்கீங்க. Please subscribe for more videos. Thanks for watching. Happy learning.